தலைமைத்துவம் என்றால் என்ன? ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தலைவன் என்பவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இது குறித்து யோசிக்கும் போது சிறிய வயதில் நான் கேள்விப்பட்ட ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு பஞ்சதந்திர கதை. நீங்களும் அந்த கதையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் சமூகத்தில் கூட்டமாக வாழ்கிறோம். அதில் பலவிதமான கருத்துக்கள் பலரிடமிருந்து வருகின்றன. ஒரு விஷயம் குறித்து முடிவெடுக்கும் போது சரியான கருத்துக்களும் வரும், தவறான கருத்துக்களும் வரும். அப்படி வரப்போ தவறான கருத்துக்கள் நிறைய பேரிடமிருந்து வருகின்ற போது அந்த தவறான கருத்தை தான் அந்த சமுதாயம் முன்னெடுத்து செல்லும். அப்போ ஒரு தலைவன்கிறவன் எப்படி நடந்துக்க வேண்டும்? அப்படி தவறான கருத்தை முன்னெடுத்து செல்லும் போது ஒரு சிக்கலில் மாட்டிக்கும் போது அந்த தலைவன் அந்த நிலையில் எப்படி நடந்துக்கணும்? அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு தலைவன் எப்படி முயற்சி பண்ணணும்? அந்த சிக்கல் தீர்கின்ற நிலையில் அந்த தலைவன் அந்த சிக்கலை முதல்ல தனக்கு தீர்த்துக்கணுமா, தன்னுடைய சமுதாயத்துக்கு தீர்த்துக்கிட்டு கடைசியாக தீர்த்துக்கணுமா என்பன போன்ற பல கேள்விகளுக்கு விடை சொல்ற மாதிரி அந்த கதை வந்து அமைந்திருந்தது. அந்த கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு புறா கூட்டம். அந்த புறா கூட்டத்தோட தலைவனுடைய பேரு சித்திரகிரீவன். ஒரு நாள் இந்த புறாக்களும் சித்திரகிரீவனும் பிறை தேடுவதற்காக வானத்தில் பறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போறப்ப மனிதர்கள் யாருமே வராத ஒரு காட்டு பகுதியில தானியங்கள் எரிஞ்சு கிடக்குது. அது அந்த புறாக்கள் எல்லாம் பார்க்கின்றன. பார்க்குறப்போ ஒரு மூத்த புறா சொல்லுது, இன்னைக்கு நாம ரொம்ப நேரம் போய் அலைஞ்சு தெரிஞ்சு இறையை தேட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப பக்கத்துலேயே கிடச்சிடுச்சு, வாங்க எல்லாரும் இறங்கி அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த தலைவன் சித்திரகிரீவன் சொல்லுது, ஒரு தலைவன் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக, காடு அத்துவான காடு, மனிதர்கள் வராத காடு, இங்கே எப்படி தானியம் இறஞ்சி கிடைக்கும்? ஆக இது யாரோ ஒரு வேடன் செய்த செயலாக தான் இருக்கும், இதை இறங்கி நம்ம தின்னோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குது. ஒரு தலைவனாக சரியான முறையில் எச்சரிக்கை கொடுக்குது. ஆனால் அந்த வயதான புறா சொல்லுது, நீ தானே சொல்கிற யாருமே வராத காடு அத்துவான காடு, இங்கே எந்த வேடன் வந்து தானியங்களை போட்டு வலை விரிச்சிருக்க போகிறேன், இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு அலையிற வேலை மிச்சம், அதனால் எல்லாம் இறங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுது. இந்த சுற்றி இருந்த மற்ற புறாக்கள் இப்போது தலைவனுடைய பேச்சை கேட்காம அந்த வயதான புறாவினுடைய பேச்சை கேட்டு, வாங்க எல்லாரும் இறங்கி சாப்பிடுவோம், இன்றைக்கி ஒரு நாளாவது சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் நல்லா ஓய்வெடுப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு புறாவாக இறங்க ஆரம்பிக்குது. எல்லா புறாக்களும் இறங்க ஆரம்பித்த பிற்பாடு சித்திரகிரீவனுக்கு ஒரு யோசனை, இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம தனியாக போயிடுறதா, இல்லை இவங்களோட இறங்கி ஏதேனும் சிக்கல் வந்தால் காப்பாற்றுறதான்னு. அப்போ ஒரு தலைவனாக அந்த இடத்துல சித்திரகிரீவன் என்ன முடிவு எடுக்குதுன்னு எல்லா புறாக்களோட அதுவும் சேர்ந்து இறங்கிடுது. இறங்கி அந்த தானியத்தை வந்து சாப்பிட்றப்போ எல்லா புறாக்களும் அந்த வலையில் மாட்டிக்குது. அப்போ தான் அந்த புறாக்கள் அனைத்து அவங்களுடைய தலைவன் சொன்னது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது. தாமதமாக புரிஞ்சுக்கிதுங்க மாட்டிக்கிட்ட பிற்பாடு. இப்போ என்ன பண்ணுறது, எல்லா புறாக்களும் அந்த வயதான புறாவை திட்டி தீக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு தலைவனாக சித்திரகிரீவன் எப்படி நடந்துக்குதுன்னா, புறாக்களை பார்த்து சொல்லுது, தயவு செஞ்சு யாரும் அந்த வயசான புறாவை திட்டாதீங்க, இப்போ எல்லோரும் தான் சேர்ந்து இறங்கணும், எல்லோரும் தான் மாட்டிக்கிட்டோம், ஆக மாட்டிக்கிட்டது மாட்டிக்கிட்டாச்சு, இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு பார்க்கணுமே தவிர அதை திட்டி என்ன பண்ணக்கூடாது, இந்த சிக்கலை மேலும் நம்ம பெருசாக்கூடாதுன்னு சொல்லுது. உடனே எல்லா புறாக்களும் தலைவனை பார்த்து எப்படி தப்பிக்கிறது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த சித்திரகிரீவன் நம்பிக்கையோடு வழி சொல்லுது, பாருங்கள் இப்போயும் ஒன்றும் கெட்டு போயிடலை, எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒன்றா பறக்க முயற்சி பண்ணால் நம்மளோட சேர்ந்து அந்த வலையும் வந்துடும், நம்ம வானத்தில் எப்படியாவது பறந்து போய் எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ எல்லா புறாக்களும் முதல்ல தான் தெரியாதனமா அந்த வயசான புறாவோட யோசனையை கேட்டு கெட்டு போயிட்டோம், இனிமேலாவது நம்ம தலைவன் சொல்கிறது கேட்டு சரியாக நடந்து தப்பிச்சுப்போம்ட்டு எல்லாம் ஒரே நேரத்தில் ஒன்றா எழுப்பி பறக்க ஆரம்பிக்குதுங்க. பறக்க ஆரம்பித்தா இந்த புறாக்களோட சேர்ந்து வலையும் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. புறாக்கன்னு வளையமாக பறக்கிறத பார்த்து வேடன் ஆச்சரியப்பட்டு போய் அதை துரத்திட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் துரத்திட்டு போனால் அவனால் முடியலை, இந்த புறாக்கள் எல்லாம் அந்த வலையோட தப்பிச்சிடுச்சு, இப்போ எல்லாம் வானத்தில் பறந்துகிட்டு இருக்குது. இப்போ அடுத்ததாக என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டால், எப்படி தப்பிக்கிறது? இப்போ அந்த இடத்துலையும் தலைவரான சித்திரகிரீவன் வழிகாட்டுது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிந்த ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஒரு எலி, அவன் இருக்கிற இடம் அங்கே தெரியும்,
நாமெல்லாம் அங்கே போனால் அவன் என்ன பண்ணிடுவான், அதனுடைய பல்லாலே கடிச்சு இந்த வலையிலேருந்து நம்மளை விடுவிச்சு விட்ருவான் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த எல்லா புறாக்களுக்கும் சந்தோஷம். அப்படின்னா தலைவரே அங்கேயே வாங்க பறந்து போவோம் அப்படின்னு சொல்லுது. அதேமாதிரி எல்லா புறாக்களும் காட்டில் ஒரு மரத்துக்கடியில் போய் இறங்குது. அங்கே தான் அந்த சித்திரகிரீவனுடைய நண்பன் எலி இருக்கிறான். போய் இறங்கின உடனே சித்திரகிரீவன் குரல் கொடுத்து, நண்பா வா, நாங்களாம் ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய ஒரு வலையில் இருக்கிற எலி வெளியில் வருது. வந்து உங்களுக்கு நிலைமையெல்லாம் பார்த்து, ஆஹா நல்லா மாட்டிக்கிட்டீங்களே, சரி உங்களை காப்பாத்துறேன்ட்டு என்ன பண்ணுது, முதல்ல போய் சித்திரகிரீவனை அந்த வலையிலிருந்து விடுவிக்க முயற்சி பண்ணுது. உடனே சித்திரகிரீவன் அந்த எலியை தடுத்து நிப்பாட்டி, இங்கே இருக்கிற எல்லா புறாக்களையும் முதல்ல என்ன பண்ணு, வலையை கடிச்சு விடுவி, கடைசியாக என்ன விடுவி அப்படின்னு சொல்லுது. அந்த எலியும் அதன்படி என்ன பண்ணுது, எல்லா புறாக்களையும் கடிச்சு விடுவிச்சுட்டு கடைசியாக தான் சித்திரகிரீவனை விடுவிக்குது. ஒரு இக்கட்டான சிக்கலான சூழ்நிலையில் ஒரு தலைவன் என்பவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சித்திரகிரீவன் நடந்துக்குது. ஆக இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, சமூக வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த இடர்கள், ஒரு தவறான முடிவினால் நாம் உந்தி தள்ளப்படும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அந்த சிக்கல்களில் நாம் சிக்கிக்கும் போது அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதற்கான வழிகள், ஒரு சிக்கலான சூழ்நிலையை ஒரு தலைவன் எப்படி கையாள வேண்டும், அந்த சிக்கலிலிருந்து எப்படி தலைவன் தன்னுடைய சமூகத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும், அப்படி மீட்டு கொண்டு வரும்போது அவன் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அல்லது தன்னுடைய சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்பன போன்ற பல கேள்விகளுக்கு இந்த கதை வந்து விடை சொல்கிறது. அந்த வகையில் இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பல சிக்கலான சந்தர்ப்பங்களில் இந்த கதையை நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த கதையிலிருந்து நிச்சயமாக அந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். இது போன்ற பல பயனுள்ள கதைகளையும் தகவல்களையும் நம்முடைய காணொளி வாயிலாக தொடர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.